கண்மம் என்பது ஒரு தாங்கள் செய்த கர்மம் என்பது கடந்த கோட்டபாயனுடைய காலத்திலே அவருக்கு வெளிப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் எங்கெங்கு பௌத்தங்களை வைக்க முடியுமோ வைத்து அந்த இடங்களை ஆக்கிரமிக்கின்ற முயற்சிகளில் மிக கடுமையாக ஈடுபடுகிறார்கள் என்பதை இது மிக துலாம்பரமாக எடுத்து காட்டுகிறது. தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மிக முக்கியமான வவுனியா மாவட்டத்தினுடைய நெடுங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வெடுக்குநாரிமலை என்னும் பகுதியிலே ஒரு நீண்ட நெடுங்காலமாக வரலாற்று ரீதியாக பன்னெடுங்காலமாக சைவ தமிழ் பாரம்பரியத்தோடு ஆதிசிவனை வழிபட்டு வந்த மூதாதையர்களும் பரம்பரையும் அந்த மண்ணிலே இருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு வெடுக்குநாரிமலை சிவனாலயமும் அந்த சிவனாலயத்தினுடைய பரிவார தெய்வங்களான அம்மன், பிள்ளையார், பைரவர் போன்ற கடவுளர்களுடைய சிலைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட விடயத்தை அந்த இடத்திலே நாங்கள் நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமாக வெடுக்குநாரிமலை என்பது ஒரு தொல்பொருள் அடையாளத்துக்குரியதென்றும் அதிலே யாரும் பிரவேசிக்கக்கூடாதென நீதிமன்றம் கட்டளையிட்டதன் காரணமாக அந்த ஆலயத்தை பூசித்து வந்த, ஆலயத்தை பராமரித்து வந்த பூவால் சிங்கம் ஐயாவுடைய குடும்பம் சார்ந்த பூசகர்கள், ஏனைய பூசகர்கள் அந்த இடத்துக்கு செல்ல முடியாமல் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த நேரம் நீதிமன்ற கட்டளையை மதித்து நடந்தார்கள். அவர்கள் மீதுதான் பிக்குமாறும் தொல்பொருள் திணைக்களமும் அவர்கள் அந்த இடத்தை சேதம் பண்ணினார்கள் என வழக்கு தாக்கலும் செய்திருந்தார்கள். அதையெல்லாம் தாண்டி நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்த பொழுது அந்த இடத்திற்குள் நுழைந்த இலங்கையினுடைய படைகளைச் சேர்ந்தவர்கள், இராணுவ போலீஸ் மற்றும் கூலிப்படைகளைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்தில் இருந்த ஆதிசிவனுடைய சிவலிங்கத்தையும் அம்மனுடைய சிலையையும் பிள்ளையார், முருகன், வைரவருடைய சிலைகளை சிதைத்து பொடுங்கி எறிந்திருக்கிறார்கள். இது மிகவும் இந்த நாட்டில் ஒரு கேவலமான செயல். கண்மம் என்பது ஒரு தாங்கள் செய்த கர்மம் என்பது கடந்த கோட்டபாயனுடைய காலத்திலே அவருக்கு வெளிப்பட்டிருந்தது. அதை கூட தாண்டி மீண்டும் ரணில் விக்ரமசிங்கனுடைய காலத்திலும் அந்த கர்ம வினைகளை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள். இது ஒரு தெய்வ அனுக்கிரகத்துக்கு உட்பட்ட ஒரு விடயம். ஏற்கனவே குருந்தூர் மலையிலே ஒரு விகாரையை கட்டக்கூடாது என முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அப்போ இங்கே இலங்கையிலே நீதிமன்றத்தினுடைய நியாயாதிக்கம் மீறப்பட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய சட்ட நடைமுறைகள் மீறப்பட்டு நீதிமன்றம் அவமதிக்கப்பட்டு அங்கே புத்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அந்த விகாரையிலே வைக்கப்பட்டிருக்கிற தூபி ஒரு சிவலிங்கமாகும். அவ்வாறான குருந்தூர் மலைக்கு ஒரு வகையாக கட்ட வேண்டாம் என்ற இடத்திலே கட்டியிருக்கிறார்கள். இங்கே வெடுக்குநாரி மறையிலே இருந்த சிவன் ஆலயத்தை நீதிமன்றம் அப்படியே இருக்கட்டும், இரண்டு பகுதியும் உறங்க வேண்டாம், பூசையும் செய்ய வேண்டாம் என்று தடுத்திருந்த நிலையில் இன்று சிவன் ஆலயம் சிவன் சிலையினுடைய ஒவ்வொரு அங்கங்களும் தூக்கி வீசப்பட்டு உடைத்தெறியப்பட்டிருக்கிறது என்றால் இது மிக மோசமான ஒரு காரியம். இதனை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரம் இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் எங்கெங்கு பௌத்தங்களை வைக்க முடியுமோ வைத்து அந்த இடங்களை ஆக்கிரமிக்கின்ற முயற்சிகளில் மிக கடுமையாக ஈடுபடுகிறார்கள் என்பதை இது மிக துலாம்பரமாக எடுத்து காட்டுகிறது. உருவச் சிலைகளை இருந்த இடங்களில் மீள வைக்கும் வரை தமிழர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக நாங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும். இதிலே அரசியல் வேறுபாடுகள், காழ்ப்புணர்ச்சிகள், எங்களிடம் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை ஒருபுறம் வைத்துவிட்டு நாங்கள் தமிழர்கள், சைவத் தமிழர்கள், இந்து தமிழர்கள் எல்லோரும் இணைந்து அங்கு என்னென்ன சிலைகள் புடுங்கப்பட்டதோ அவற்றை கொண்டு சென்று அந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்து தொடர்ந்தும் அந்த ஆலயத்தை வணங்கக்கூடிய வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதை நான் ஒரு அறைகூவலாக விடுத்து எங்களுடைய தொடர் பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோம் என கூறி நிறைவு